அகத்தியர் ஜோதிடம். வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னா, நீசபங்க ராஜயோகம். இந்த நீசபங்க ராஜயோகம் இருந்தால் என்னென்ன பலன்கள் நடக்கும், அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ முதல்ல நீசபங்கம்னா அந்த கிரகமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல கவனிக்கணும். இப்போ நீச்சபங்க ராஜயோகம்னா என்ன, அதை முதல்ல நம்ம பார்த்துக்கிற வேண்டிய விஷயம். ஒன்று, உச்சமாகி பங்கமாகிறது, அது ஒரு உச்சபங்கம், அதுக்கு பேர். ஒன்று, ஆட்சியாகி பங்கமாகிறது, அதுக்கு வந்து ஆட்சி பங்கம். அப்போ இந்த ரெண்டு விஷயமே பார்த்திங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம்ன்ற அமைப்பில் தான் வரும். அப்போ உதாரணத்துக்கு வந்து, குரு பகவான் மகரத்திலும் சனி பகவான் துலாத்திலும் இருந்தால் அது உச்சபங்கம். அது எப்படி உச்சபங்கம் நாம் எடுத்துக்கிறோம், அப்போ குரு வந்து உச்சமடையக்கூடிய வீடு எது, கடகம். அவர் நீச்சமடையக்கூடிய வீடு வந்து மகரம். அப்போ அந்த மகரத்தின் அதிபதியான சனி பகவான் உச்சமடைகிறார். அப்போ அங்கே விஷயம், நீசம் பெற்ற ராசிநாதன், நீசம் நின்ற ராசிநாதன் உச்சமாயிட்டா அது நீசபங்க ராஜயோகம். அப்போ வந்து அந்த ஒரு பாயிண்ட். அப்போ குரு வந்து மகரத்திலையும் சனி வந்து துலாத்திலையும் இருந்தால் உச்சபங்கம். அதுக்கடுத்து இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நீசமடையக்கூடிய வீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மீனராசி. அப்போ அந்த மீனராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சமடையக்கூடிய வீடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகராசி. அப்போ நீசன் நின்ற ராசிநாதன், அப்போ புதன் வந்து நீசமாகி மீனத்தில் நிற்கிறாரு, அந்த வீட்டின் அதிபதியான குரு வந்து கடகத்தில் உச்சமாகிறாரு, இது வந்து உச்சபங்கம். அப்போ நீசன் நின்ற ராசிநாதன் உச்சமாயிட்டார், அப்போ அது ஒரு நீசபங்கம், இது வந்து உச்சபங்கம். இதில் ஆட்சி பங்கம் பார்க்கலாம். ஆட்சி பங்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ குரு வந்து மீனத்தில் இருக்கிறாரு, அதே குரு வந்து எங்கள் மீனத்தில் இருக்கும்போது ஆட்சி வீடாக இருக்கிறாரு. அப்போ புதனும் அதே வீட்டில் இருந்தால் அங்கே வந்து நீசம். அப்போ நீசன் நின்ற ராசிநாதன் ஆட்சியான அது நீசபங்கம். அப்போ அந்த நீசன் எங்கே நிற்கிறாரு, மீனத்தில் நிற்கிறாரு. அப்போ மீன வீட்டில் வந்து அந்த புதனுக்கு நீச வீடு, அதே வீட்டின் அதிபதியான குரு வந்து அங்கே ஆட்சி அடைகிறார், ஆட்சி ஆகிறார். அப்போ இது வந்து ஆட்சி நீசம். அப்போ ஆட்சி பெற்று நீசமடையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இதுவும் வந்து ஒரு நீச்சபங்க ராஜயோகத்தோட சேரும். அடுத்து இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ சுக்கிரன் வந்து ரிஷபராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சூரியன் வந்து துலாத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நம்முடைய விதி என்ன, நீசன் நின்ற ராசிநாதன் ஆட்சியை உச்சமாக ஆகணும், அதுதான் பாயிண்ட். அப்போ நீசன் யார், இங்கே சூரியன் வந்து நீசம் அடைஞ்சிருக்காரு. அப்போ அந்த வீட்டின் அதிபதி யார், சுக்கர பகவான், அங்கே ஆட்சியாக இருக்கார். ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம், ரெண்டே பாயிண்ட் தான் அதில், நீசன் நின்ற ராசிநாதன் உச்சமாகணும் இல்லைனா ஆட்சியாகணும், இவ்வளோ தான் பாயிண்ட். அப்போ இந்த ரெண்டாவது உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நீசன் யார், சூரிய பகவான் வந்து துலா ராசியில் இருக்கார், துலாத்தில் நீசம் அடைகிறார். அப்போ அந்த வீட்டினுடைய அதிபதி யார், சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவான் தன் வீட்டிலேயே ரிஷபத்தில் வந்து ஆட்சியாக இருக்கார். அப்போ அது வந்து ஆட்சி பங்கம். இதுதான் நீசபங்கம் ராஜயோகம் சொல்லக்கூடிய உச்சபங்கம் ஆட்சி பங்கம் சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னால் நீசபங்க ராஜயோகம். அப்போ நீசபங்க ராஜயோகம் எடுக்கும்போது அந்த நீசம் பெற்ற கிரகம் ஒரு பங்கமான வேலையை செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த பலனுக்கு வந்து கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அது நீசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏழாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் நீசம் ஆயிடுச்சுன்னா, உதாரணத்துக்கு இப்போ குருபே எடுத்துக்கிறோம், இப்போ வந்து கடக லக்கணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடக லக்கணமாக இருந்து அந்த குரு நீசம் அடைகிறார். குரு நீசம் அடையும் போது அந்த ஏழாம் இடத்தினுடைய அந்த மனைவி ஸ்தானம்ன்ற அமைப்பை வந்து அங்கே பங்கப்படுத்துவார். அப்போ ஒரு குறை நடந்து, ஒரு பிரச்சனை நடந்து, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த மனைவியின் மூலமாக பல சிக்கத்தை பிரச்சனைகளை அறிவிச்சதுக்கு பிற்பாடு தான் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். அப்போ நீசன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தன் பங்கத்தை ஏற்படுத்தணும், தன் அசிங்கத்தை ஏற்படுத்தணும், அவமானத்தை ஏற்படுத்தணும், அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு பிற்பாடு தான் அந்த ஜாதகருக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், இது ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியாக அந்த குருவினுடைய திசைகளோ இல்லை புத்திகளோ அல்லது சனி பகவானுடைய திசையோ இல்லை சனி பகவானுடைய புத்தியோ வரும்போது இந்த நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும். இந்த அது வந்து எல்லாத்துக்குமே இந்த ரூல் வந்து பொருந்தும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். அப்போ அது வந்து வந்து உச்சத்துக்கு பார்த்தாச்சு, இப்போ வந்து ஆட்சிக்கு பார்க்கலாம். ஆட்சிக்கு பார்க்கும்போது இந்த உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏழாம் இடத்தின் அதிபதியாக கன்னி வர்றார். கன்னி அந்த கன்னி ராசியாகவோ கன்னி லக்னமாக வரும்போது, ஏழாம் இடத்தின் அதிபதி குருவாக வரும்போது
அந்த குருவுடைய வேலை, குரு தசையிலேயோ குரு புத்தியிலேயோ வந்து ஒரு பிரச்சனை நடந்து ஒரு கணவன் மனைவி உறவில் பல பிரச்சனைகளை கொடுத்ததுக்கு பிற்பாடு தான் அந்த ஆட்சி நீசம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வேலை செய்யும். அப்போ எந்த ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த நீசபங்க ராஜயோகம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த கிரகம் தான் செய்ய வேண்டிய ஒரு கடமையை சரிவர செய்யாமல் அந்த ஜாதகருக்கு ஒரு தலைக்குழிவான ஒரு வேலையை கொடுத்து ஒரு பிரச்சனையை கொடுத்ததுக்கு பிற்பாடு தான் இந்த நீசபங்க ராஜயோகம்ன்றதே வேலை செய்யும். எடுத்த எடுப்புலையே நீசபங்க ராஜயோகம் வேலை செய்யாது. அப்போ நீசபங்க ராஜயோகம் வேலை செஞ்சிருச்சா இல்லையானா அந்த தசாபக்திகள் வரும்போது நிச்சயமாக ஒரு ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையை சந்தித்ததுக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். அப்போ நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம், அந்த நீசபங்க ராஜயோகத்தினுடைய தசா வந்துருச்சு, நமக்கு ஒரு பிரச்சனை இந்த தசா கொடுத்துருச்சு, இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பை கொடுக்கலாம். அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அந்த திசையும் புத்தியும் எப்போ வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த டேட்டு டைமை பார்த்து அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த பிரச்சனையை சந்தித்தோம்னா இந்த நீசபங்க ராஜயோகம்ன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நாம் ஒரு நல்ல நிலையை நாம் அனுபவிக்கலாம். இதுதான் அந்த நீசபங்க ராஜயோகத்தினுடைய அமைப்பு, இதுதான் அதனுடைய வேலை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த கிரகங்கள்லாம் சொன்னப்போ குரு சனி சொன்னோம், புதன் குருவை பற்றி சொன்னோம், அப்புறம் புதனும் குருவும் குருவும் புதனும் சேர்ந்தான் அப்படின்ற விஷயங்கள் சொன்னோம். இந்த ரூல் வந்து இதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கிடையாது, எல்லா கிரகங்களுக்குமே இந்த ரூல் பொருந்தும், எல்லா கிரகங்களுக்குமே இந்த ரூல் பொருந்தும். நாங்கள் உதாரணத்துக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் கொடுத்துருக்கேன். 9 நவ கிரகங்களுக்கும் இந்த அமைப்பு வந்து பொருந்தக்கூடிய அமைப்பாக வரும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்போ ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சு பங்கம் ஆகுதுன்னா அந்த பங்கமான வேலையை செஞ்சதுக்கு பிற்பாடு தான் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பது தான் இது விதி. அதைத்தான் அங்கே சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன், நீச பங்க ராஜ்யம் சொன்னது காரணமே அந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா நீச்சமற்ற கிரகம் ஒரு கெடுபலனை செய்யாமல் ஒரு நற்பலனை அந்த ஜாதகருக்கு கொடுக்கவே செய்யாது. எப்படி நீச்சம் அடைஞ்ச கிரகம் அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ஒரு கடுமையான ஒரு சோதனையை கொடுத்துட்டு ஒரு கோர்ட்டு படிக்கட்டோ ஒரு போலீஸ் கேஸோ ஏதோ ஒரு வில்லங்கங்களோ ஏதோ ஒரு பிரச்சனை அவமானம் அசிங்கம் இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுத்ததுக்கு பிற்பாடு தான் இது ஒன்று நன்மையை செய்யும். அதுதான் உண்மையான நீசபங்கம். அந்த மாதிரி அமைப்பில் தான் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் நடந்த சம்பவங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஒரு பிரச்சனைக்கு பிற்பாடு தான் உயர்வு கிடச்சிருக்கும்னா இந்த நீசபங்க ராஜயோகம் என்பது கண்டிப்பாக அதில் இருக்கும். அந்த அமைப்பின் படி தான் இந்த கிரகங்கள் வேலை செய்யும். நன்றி, வணக்கம்.